எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நான் வந்து என் கார் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணேன். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரேஜ் எடுத்துகிட்டு போனேன். அப்பயுமே வந்து தண்ணியெலாம் ஊற்றி பார்த்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா மதர் கரீமில் ஒரு கேரேஜ் எடுத்துகிட்டு போகும்போது டெம்பரேச்சர் ஃபுல்லாக ஏறிச்சு. டெம்பரேச்சர் ஃபுல்லாக இருந்தோன்னா இன்ஜின்லேருந்து அந்த ரேடியேட்டரே பாயில் ஆக ஆரம்பிச்சிது. இமிடியேட்டாக இன்ஜின் கட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நேராக கொண்டாந்து வீட்டில் போட்டேன். கண்டிப்பாக அந்த காரை டோ பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் இந்த மாதம் எனக்கு கார் பயங்கரமாக சிரமம் கொடுத்துச்சிங்க. இது வரைக்கும் நான் பட்ஜெட்டில் 500 ரியால் செலவு பண்ணி திரும்பவும் எனக்கு இப்போ செலவு வச்சிருக்கு. இது ஒரு 300 ரியால் வருமா 400 ரியாலாக வருமானு தெரில. ரேடியேட்டருக்கு இன்ஜினுக்கு பேக் சைடு லோயர் அண்ட் அப்பர் ஓஸு, அதாவது இந்த ஓஸில் தாங்க பிரச்சனையே வருது. இந்த வெயில் காலத்தில் ஒன்று மெல்ட் ஆகுது, இல்லை இந்த ரேடியேட்டரில் உள்ள ப்ரெஷரில் இன்ஜினுக்கு பேக் சைடில் ஒரு அந்த வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரேடியேட்டர் வாட்டர் அந்த ஃப்ளோ வந்து பேக் சைடு இன்ஜின் பேக் சைடில் ஏதோ ஒரு அலுமினியம் பைப்பு ரப்பர் பைப்லாம் மெல்ட் ஆகிருக்கு. இந்தமாரி இஷ்யூஸ் வரதான் செய்யுது. ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது புது கார் கிடையாது, பழைய கார். பழைய காரில் வந்து ப்ராப்ளம் வரலைன்னா அது பழைய காரே கிடையாது. அப்படி அதனால அந்த ப்ராப்ளத்தை நம்ம பார்த்து தான் ஆகணும். பழைய கார் வச்சுருக்கிறது தப்பு இல்லைங்க. ஏன் நான் வந்து புது கார் வாங்கலன்னு நீங்களாம் கேட்கலாம். புது கார் வாங்கினா மாதம் மாதம் 1500 ரியால் டியூ கட்டணும். அந்தளவுக்கு நான் வந்து ஐ எம் நாட் கேப்பபிள். ஏன் கேப்பபிள்னா ஃபைனான்ஷியலாக திங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஃபேமிலியோடு இருக்கேன் இங்கே, அதனால் ரொம்ப யோசிச்சு தான் நான் செலவு பண்ணுவேன். ஏன்னா நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நிறைய ஒர்க் இருக்குது, பெட்ரோல் போடணும், நம்ம மந்த்லி வீக்லி எக்ஸ்பென்ஸு 200 ரியால் 300 ரியால் டாலரன் பண்ணணும், வீட்டு வாடகை கொடுக்கணும். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நம்ம வந்து காரையும் மெயின்டைன் பண்ணணும், காரையும் பார்த்துக்கணும். வருஷம் வருஷம் எப்படியும் பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய கார் மெயின்டெனன்ஸ்னு ஒரு 1500 2000 ரியால் செலவாகும். இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயிருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் 500 ரியால் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் ஒரு 300 ரியால் இருக்குது. 2 மாதம் கழிச்சு சிம்மரா பாசிங் இருக்குது. இதுதாங்க நடக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து இந்தமாரி இந்த காரை வந்து டோப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் நம்பர் கொடுக்குறேன். நீங்களும் வந்து நீங்களும் உங்கள் காரும் எப்போ வேணாலும் அன்எக்ஸ்பெக்டடாக கார் வந்து டவுன் ஆகலாம், இல்லை கார் எடுக்க முடியாமல் போகலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம். அப்போ வந்து இந்த டோப் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த ட்ரக்கை வச்சு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தேவைப்படும். அது ஏன் மூலமாக கிடைச்சா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான நம்பரை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இவர் பக்கவான ஆளுங்க. இதுக்கு என்ன சார்ஜ் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 100 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ட்ரக்கில் வந்து காரை டோ பண்ணுறதுக்கு. உங்களால் எடுக்க முடியாத சமயத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவர் டோ பண்ணிட்டாரு. காரை ட்ராப் பண்ணிட்டு ஒரு டாக்ஸியில் ஏறினேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஏசி 10 ரியால் அப்படின்னாரு, வித் ஏசினா 30 ரியாலாம். இந்த வயசுலேயும் அவர் உழைச்சி, அவர் இவரே ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க, உழைச்சி சாப்பிட்றாரு. இந்த வயசுலேயும் நல்லா ஆக்டிவாக லொக்கேஷன் மேப்பே பார்க்காம ட்ரைவ் பண்ணுறாரு. மக்களே பாருங்கள் சார், ஒரு நிமிஷம் ஐயா பாருங்க ஐயா. அல்லா பாய் பாய். ஐ எம் கிர்கிர். Too much girgir you. I am too much girgir. You without AC, too much art, no girgir will come. You crazy man. I am crazy man? Yeah. Okay. How old are you? Go. வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.